ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு த ஆனந்த் ஃபுட். இன்னைக்கு நாம் எந்த படத்தை பற்றி எந்த ஹீரோ பற்றியான அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ பற்றி கிடையாது, ஒரு டேரக்டரை பற்றின்னு சொல்லலாம். எஸ், அட்லியோட அடுத்த படத்தை பற்றியான அப்டேட் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஜவான் வந்து பண்ணார், ஒரு மிகப்பெரிய பயங்கர ஒரு பிளாக் போஸ்டர் கொடுத்தாருன்னு சொல்லலாம் கமர்ஷியலில். ஸோ இந்தி சைடில் இந்த மாதிரி படம் வந்து ரொம்ப ரேரு. இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் பேக்கேஜில் படம் வந்தது ரொம்ப ரொம்ப நாளாச்சு. படமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1100 crore வந்து கலெக்ஷன் ஆச்சு. இவரோட பெரும் வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்க நிறைய அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா அனிருத்து, அட்லி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாங்கினாங்க. ஸோ இவரோட அடுத்த படத்துக்கும் சேலரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 crore வந்து வாங்குவேன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு வளர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். இவரோட அடுத்த படம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தமிழில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவர் கிடைச்ச தமிழில் வந்து ஃபேமஸான அவர் ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா படம் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாக வந்து ஹைப் ஆச்சுன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு கொண்டாடினாங்கன்னு சொல்லலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 வந்து ஷூட் வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்கு அவரோட ஸ்டேஜ். அதுவும் பார்த்தீங்கன்னா ஷூட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 40% ஷூட்டிங் இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவரோட அடுத்த படம் பார்த்திங்கன்னா அட்லி தான் வந்து டேரக்ட் பண்ண போகிறாரு. அதேமாதிரி இந்த படத்துக்கு யார் மியூசிக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபேவரட்டான இப்போ இருக்க ட்ரெண்டிங் ஒரு மியூசிக் டைரக்டர் தான் எஸ் அனிருத் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த படத்தை யார் தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ். எஸ், இந்த காம்போ தான் வந்து தயாரிக்கிறாங்க. சன் பிக்சர் தயாரிக்கிறாங்க, அட்லி டைரக்ஷன், அனிருத் மியூசிக்னு சொல்லிவிட்டு அப்புறம் அல்லு அர்ஜுன் நடிக்கிறார். இந்த காம்போவில் தான் படம் வந்து ரிவீல் ஆக போகுது, ரிலீஸ் ஆக போகுது. இதை பற்றியான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வரப்போகுது. அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது படத்தை பற்றியான அப்டேட் இல்லை ஹீரோ பற்றியான அப்டேட் ஏதாவது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்கமிங் படத்தை பற்றியான லேட்டஸ்ட் நியூஸு, ஸ்டோரி, டீசர்னு சொல்லிட்டு நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், பெட்டா மாமே, லவ் யூ ஆல்.